ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர்ஸ்க்கு முன்னாடி பிளஸ் சிம்பிள் போட்டு ஏதோ ஒரு 1 or 2 digit நம்பர் வந்து போட்டு நம்ம நார்மலா பார்த்துருப்போம். ஸோ அந்த நம்பருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோட். ஸோ அந்த நம்பர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த கண்ட்ரி கோட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கண்ட்ரியிலேருந்து நீங்கள் இன்னொரு கண்ட்ரிக்கு கால் பண்ணும்போது உங்கள் லொக்கேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, கண்ட்ரி கோட். இது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் வந்து 1960ஸில் வந்து இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம இன்னொரு கண்ட்ரி கால் பண்ணுறோம்னு வைங்களேன், நம்ம எந்த கண்ட்ரி அப்படிங்கிறதுக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்மளோட ஜியோ லொக்கேஷன், அதாவது நம்ம லொக்கேஷனை பொறுத்து வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேனடா வந்து அவங்க ஒரு மேப்பில் வந்து ஒரு சைடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து +1 +1 அப்படிங்கிற ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து +91, ஏன்னா நம்ம நார்மலாக எல்லா ஃபோன் நம்பர்ஸ்க்கு முன்னாடி +91 பார்த்துருப்போம், அது வந்து இந்தியாவுக்கு அசைன் பண்ண கோடு. அதே மாதிரி +92 வந்து பாகிஸ்தான் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? +92ங்கிறது பாகிஸ்தான். இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க லொக்கேஷனை பொறுத்து வந்து அவங்களுக்காக ஒரு நம்பர் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்தபடி பார்த்தா இந்தியா வந்து அதில் வந்து ஜோன் 9 வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு நம்பர் வந்து கண்ட்ரி கோடு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா +91 அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கான கண்ட்ரி கோடு. ஸோ நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஃபோன் பண்ணும்போது எந்த கண்ட்ரிக்கு பண்ணுறப்போ அந்த கண்ட்ரியோட கண்ட்ரி கோடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே என்டர் பண்ணணும், அப்போ தான் வந்து கால் போகும், ஓகேவா? அப்போ தான் அவங்க வந்து எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம எந்த கண்ட்ரி கால் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த நம்பர் யூஸ் பண்ணுறோம். இல்லை, நம்ம ஃபோன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு ஒரு 12 digit இருந்திருக்கும் இல்லையா? நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 நம்பர்ஸ் கிட்ட வந்திருக்கும். +91 அப்படின்னு வர்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கண்ட்ரி கோட். +91 இந்தியா அப்படிங்கிற ஒரு ஓகே ரெஃபரன்ஸ், ஓகேங்களா? +91 அப்புறம் 10 digit ஃபோன் நம்பர் இருக்கும் இல்லையா? நம்ம நார்மலாக அந்த ஃபோன் நம்பரில் ஃபர்ஸ்ட் 4 நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் கோடு, ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் 4 நம்பர் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ரேட்டர், ஓகேவா? நீங்கள் என்ன சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, அதாவது என்ன ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ், ஓகேவா? அடுத்த லாஸ்ட் 6 digit வந்து யூனிக், எல்லாருக்கும் தனித்தனியான கோடு, அதாவது அந்த நம்ம கஸ்டமரோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக அது ஒரு தனி டிஜிட், ஓகேவா? இதுதான் நார்மலாக வந்து ஃபோர் ஃபோன் நம்பரோட ஸ்ட்ரக்சர், ஓகேவா? ரெண்டாவது என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிடி கோட்ஸ். நார்மலாக வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாமல் லேண்ட்லைன் வழியாக கால் பண்ணும்போது எஸ்டிடி கோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு சிட்டிக்கு வந்து ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லேண்ட்லைனில் கால் பண்ணும்போது கோயம்புத்தூர் கால் பண்ணிங்கன்னா 422 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து நீங்கள் முன்னாடி போட்டால் தான் கால் போகும் இல்லையா? இந்த நம்பர்ஸ் தான் இந்த ஃபஸ்ட்டு முன்னாடி போகிற அந்த 422 அப்படிங்கிற நம்பரை வந்து எஸ்டிடி கோட்ஸ். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். எஸ்டிடி கோட்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங், இது வந்து சிட்டிக்கான கோட்ஸ். நார்மலாக இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம கண்ட்ரி கோடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி கால் பண்ண வந்து நம்ம கண்ட்ரி கோடு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எஸ்டிடி கோட்ஸ் வந்து ஒரே கண்ட்ரிக்குள்ளே ஒரு சிட்டிலேருந்து நீங்கள் இன்னொரு சிட்டி கால் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எஸ்டிடி கோட்ஸ் வந்து ஒரு ஃபோன் நம்பருக்கு முன்னாடி போடணும். இதுவும் சேம் மெத்தட் தான், ஒரு 10 digit ஃபோன் நம்பர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் எதை குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ரேட்டர்னு குறிக்கும், ஓகேவா? ஆப்ரேட்டர்ஸ், ஸோ லேண்ட்லைனாக இருந்தாலும் அதுலேயும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, பிஎஸ்என்எல், ரிலையன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர் இருப்பாங்க. அதை குறிக்கிறதுக்காக அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எந்த ஆப்ரேட்டருங்கிறத குறிக்கிறதுக்காக இருக்கும். அடுத்த 3 digit வந்து 2 or 3 digit எதை குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிடி கோடு தான். ஸோ நீங்கள் ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டி கால் பண்ணுறீங்கன்னா அந்த சிட்டியோட கோட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்புத்தூருக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 422. ஸோ அடுத்து வந்து மதுரை பார்த்தீங்கன்னா 452 வரும், திருநெல்வேலி வந்து 462. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சிட்டிக்கு ஒவ்வொரு நம்பர் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சிட்டி டு சிட்டி வந்து லோக்கலில் கால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த சிட்டியோட எஸ்டிடி கோடை வந்து அடித்தா தான் கால் போகும், ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோஸில் இல்லை இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நான் இப்போ கொஞ்சம் நைட் டைமில் ஷூட் பண்ணிட்டுருக்கேன், அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.